ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரிய பவன் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும்னு இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். சீரகம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் தரும். அப்புறமா வத்தல் 1 சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் பூண்டை, நான் வந்து துருவி எடுத்திருக்கேன், துருவி நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கோங்க. துருவி எடுத்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா தனமாக வதக்கணும். இதிலே இப்போ நம்ம 3 தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையளவான உப்பு சேர்த்துட்டு குக்கரை ஒரு நல்லா அந்த தக்காளி நல்லா நேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்குவோம். 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தக்காளி நேஷ் ஆகி வந்திருக்கும். தனியா 1 ஸ்பூன், அப்புறமா சோம்பு 1 ஸ்பூன், குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. இந்த வதக்குனக்கப்புறமா 300 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா ரெசிபீஸ்லேயும் சோம்பு பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதுலேயும் குறிப்பாக டைஜஸ்டிவ் டிப்ஸ்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதில் நான் மசால் பவுடருக்கு பதிலாக சோம்பு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து, 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. Thank you.